வணக்கம் நண்பர்களே. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இன்றைக்கு நடந்த சம்பவம். விசாகப்பட்டினத்திலிருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு, சார் எங்க அம்மாவுக்கு நான் வந்து இங்கிருந்து கவுண்டர்ல டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கேன், அது கொரியர்ல அனுப்புறேன், நாளைக்கு ட்ரெயின் சனிக்கிழமை அன்னைக்கு கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இன்னைக்கு காலைக்கு வரைக்கும் போகல, மதுரை தான் வந்திருக்கு டிக்கெட்டு அப்படின்னு காட்டுது, டிராக்கிங் பண்ணதில் கண்டாரு. எனக்கு சங்கடமா போச்சு, இவர் எதுக்கு இப்படி வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெயினுக்கு வந்து கவுண்டர்ல டிக்கெட் எடுத்து அதை கொரியர்ல அனுப்பிச்சு எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? ஒரு நம்ம வந்து இந்த ரயில்வே ரூல்ஸை பத்தி என்னன்னே நம்ம நிறைய தெரியாம இருக்கோம், ரொம்ப படிச்சவங்க கூட. ஈஸியா ஆன்லைன்ல டிக்கெட்டை பண்ணி யாரு பயணம் போறாங்களோ அவங்க நம்பருக்கே அனுப்பிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஒரே செகண்ட்ல டிக்கெட் போயிடும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வெளியூர்ல இருக்கக்கூடிய உங்க தாய் தந்தையருக்கோ நண்பர்களுக்கோ அண்ணன் தம்பிக்கோ அவளுக்கு அவ்வளவா டிக்கெட் எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அவங்க பேரை வச்சு டிக்கெட் எடுங்க. அப்படி டிக்கெட் எடுக்கும்போது அவர்களுக்கு அந்த செல்போன் நம்பர், பேசஞ்சர் செல்போன் நம்பர்ல உங்களுடைய நம்பர் தான் இருக்கும், அதை அப்படியே அடிச்சிட்டு யார் பயணம் பண்ண போறாங்களோ அவங்களுடைய செல்போன் நம்பரை அதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் வழக்கம் போல் டிக்கெட் எடுத்தீங்கனாலும் அதனுடைய காப்பி உங்கள் செல்போனுக்கு தான் வரும், நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதனுடைய காப்பியை நீங்கள் அப்படியே ஃபார்வர்டு பண்ணிடுங்க வாட்ஸ்அப் மூலமாக, யாருக்கு? அந்த பயணம் பண்ண போறவருக்கு. ஸோ அதை வைத்தே அவர் டிராவல் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் டிக்கெட் எடுத்தவங்களுக்கு இன்றைய தேதிக்கு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அது தேவையில்லை. பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த ரூல் வந்து ரொம்ப நாளாச்சு, ஒரு காலத்தில் கட்டாயம் பேப்பரில் பிரிண்ட் அவுட் வேணும், அவங்க செல்போன்லாம் மெசேஜ் இருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. அந்த பயணி அவர் தானா அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவருடைய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் போதுமானது. காரணம் என்னென்னா ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது அந்த நபர் பற்றிய பெயர், வயது, ஆணா பெண்ணா, அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே யாருக்கு போயிடும்? சம்பந்தப்பட்ட ட்ரெயினில் உள்ள டிடிஇக்கு போயிடும். அவர் கையில் அந்த லிஸ்ட்டு இருக்கிறதுனால அவர் அந்த பர்டிகுலர் ஆள் வந்து இந்த ஆள் தானாங்கிறது அவருடைய ஆதார் கார்டோ அல்லது ஃபோட்டோவோடும் கூடிய ஐடியா வச்சு அவர் கண்டுபிடிச்சா போதுமானது. அவர் டிக்கெட்டை பார்க்கணுங்கிறத விரும்ப மாட்டார். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நடைமுறை சிக்கல். சில பேருக்கு டிக்கெட்டில் அந்த செல்போனில் அந்த டிக்கெட் எடுத்து ஈஸியாக காமிச்சிடுவாங்க. சில வயசானவங்க செல்போனில் அந்த டிக்கெட்டு இருக்குன்னு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது உள்ள அதுக்குள்ளே டிடி வந்து பொறுமையாக இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 92 டிக்கெட்டை செக் பண்ணணும், 3 கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். இவர் இப்படியே இவரே அரை மணி நேரம் தேடிக்கிட்டு இருந்தாருன்னா பார்த்துருக்க முடியுமா? ஆகினால இப்போ உள்ள டிடிக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த மெசேஜை பார்க்க விரும்புறது இல்லை. ஆன்லைன் டிக்கெட்டா உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுங்க, அது போதும். ஸோ அதை வச்சு அவர் நிச்சயமாக டிராவல் பண்ணிடலாம். இந்த செல்போன் மெசேஜோ பிரிண்ட் அவுட்டோ எதுவுமே தேவையில்லை. இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும், யாருக்காவது வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்து அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் தயவுசெய்து கவுண்டரில் எடுத்து அதை கொரியரில் அனுப்பாதீங்க. அது உரிய நேரத்தில் போய் சேரணும்னு சொல்ல முடியாது. ஒரு 10 நாள் டயம் இருக்குன்னா கூட அனுப்பலாம். குறுகிய நாட்களில் அனுப்பணும்னா ஆன்லைனில் எடுத்து அனுப்புறது தான் சிறந்தது. காரணம் என்னவென்றால் ஆன்லைனில் எடுக்கப்பட்ட டிக்கெட்டுக்கு அவர் ஐடி ப்ரூஃப் அவட்ட கட்டாயம் இருக்கும். ஸோ அதை மட்டும் காட்டினால் போதுமானது. இந்த டிக்கெட்டுடைய பிரிண்ட் அவுட்டை காட்டணுங்கிற அவசியம் இல்லை, மெசேஜையும் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் மெசேஜை அவருக்கு அனுப்பலாம், அனுப்பின மெசேஜையும் இப்போ ஒத்துக்கிறாங்க. ஆகினால் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவுருங்க. மற்றபடி இந்த தகவல் ஏற்கனவே தெரியும் அல்லது இதில் சில மாற்றங்கள் இருக்கு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக பதிவு செய்யலாம். மீண்டும் இது போன்றதொரு உங்களுக்கு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.